மக்கள் வாழ்த்துங்கய்யா. மிக சிறப்பு சிறப்பான திட்ட விளக்கம் நமது பிவிசி மெட்டாவில். புதிய நபர்களுக்கான திட்ட விளக்கத்தில் இன்றைக்கு புதிய நபர்களை எப்படி இணைவது, சீட் பண்டிங் செய்வது, அதே மாதிரியாக டோக்கன் ஃபார்மிங் செய்வது மற்றும் நம்முடைய வித்ரால் ஆப்ஷன் ஒவ்வொன்றாக தனித்தனியாக நமக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நமது அனைவரின் சார்பாக கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, அடுத்ததாக இன்றைக்கு இப்பொழுது திட்ட விளக்கத்தை பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு அணு பகிர்வு. நமது இரண்டு தலைவர்கள் நமக்கு இன்றைக்கு கலந்திருக்காங்க. அதில் முதலாவது தலைவராக இன்றைக்கு சக்சஸ் லீடர், அந்த வரிசையில சிறப்பான ஒரு லீடர் நமது திரு ஏ அங்கமுத்து ஐயா அவர்கள், கவுந்தப்பாடிய பகுதியை சேர்ந்தவர். இன்னைக்கு லிமிட் கிரிட்டீரியா 2 முடிச்சிருக்காங்க. தினசரி 100 USD மேல இன்னைக்கு டெய்லி இன்கம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். அவருடைய அனுபவ கருத்துக்களை கூறுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா அங்கமுத்து ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி பெருமிதம் அடைவது ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த அங்கமுத்து. அன்பு நண்பர்களே, இந்த பிவிசி மெட்டா என்கின்ற அரிய வாய்ப்பில், எளிய வாய்ப்பில் இணைவதற்கு உதவிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நேரம் தவறாமையில் ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு ரமேஷ் அவர்கள். நேரம் தவறாமை என்றால் காலை 6:55 கடவுள் வாழ்த்து, 7 மணிக்கு காணொளியை தவறாமல் வழங்கி கொண்டிருக்கிறார் பல நாள்களாக, பல வருடங்களாக. அவருக்கு எனது நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்ட விளக்கம் புதியவர்களுக்கு விளங்க வேண்டும். அதை ஒரு தலைவர் தினந்தோறும் 8 மணிக்கு வழங்க வேண்டும். அந்த திட்ட விளக்கத்தை வழங்குவதற்கு ஒரு மிகச்சரியான ஆள் என்றால் அது திரு கண்ணன் சார் தான். எப்படி என்றால், ஃபெலோஷிப் என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில், பின்பற்றுவது, அதாவது சொன்னதிலிருந்து இஞ்சி பிழகாமல், இசகு ஆகாமல், அந்த நேர்கோட்டிலேயே தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை முழுமையாக கடைபிடித்து முதல் ஆளாக வரக்கூடிய அன்பு நண்பர் ரூபி கண்ணன் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். எனக்கு பிறகு பேச இருக்கிற கணித மேதை கோபால் அவர்களை பற்றி என்ன சொல்லினாலும் அது போதாததாக இருக்கும். அது அதற்கு மேலே அவர் தகுதி வாய்ந்தவர். அப்படிப்பட்டவர்களுடைய நிகழ்விலே எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பை கொடுத்தமைக்கு வேர்ல்டு பிளஸிங் ஆர்கனைசேஷன் தலைவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ வைத்து வாழ்வோம் என்று சொன்னோம், வாழ வைத்து வாழ்கிறோம், வாழ்வாங்கு வாழ வாழ வைத்து வாழ்கிறோம். இந்த சொற்றொடலிலே இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்னவென்றால், ஏதோ அவங்கள வாழ வச்சா நாமளும் வாழலாம், அவங்கள வாழ்வாங்கு வாழ வச்சா நாம் அரியதொரு வாழ்வை வாழ முடியும் என்கின்ற ஒரு பொருள் இதில் அடங்கி இருக்கிறது. எப்படி? கடந்த 28/7/2022 தொடங்கப்பட்ட பிவிசி மெட்டாவில் இணைந்தவர்கள் அனைவரும் பல 100 பங்காக தங்களுடைய வருமானத்தை பெருக்கி இருக்கிறார்கள். அனைவருமே 100 USDT ஃபார்ம் செய்து தினமும் .25 USDT வருமானமாக பெற்றார்கள். மெல்ல மெல்ல அது வளர்ந்து இன்று 200-300 என்று தினமும் USDT பெறுபவர்கள் பல 1000 பேர் ஆகிவிட்டார்கள். 100 பெறுபவர்களும் 1000 பேராக பெருகி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நமது வருமானம் அபரிமிதமாக கூடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற நிச்சயமாக வருமானம் வேண்டும். அது தொடர் வருமானமாக இருக்க வேண்டும். அந்த தொடர் வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் என்றால், இன்று 1,00,000 ரூபாய் இல்லாமல் அதே தகுதியோடு வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தால், பிவிசி மெட்டாவை தவிர வேறு எந்த வழியும் என் அறிவு கேட்டிய வரை இல்லை. சாதாரணமாக மிக அதிகமான பென்ஷன் பெறக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கே இந்த நிலை என்றால், டபுள் டிகிரி என்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சு போட்டு
15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு செல்ஃப் ஃபைனான்சில் கம்பெனியில் இருந்த காலேஜுகளில் வேலை செய்கிற இளைஞர்களை நினைத்தால் பரிதாபமாக இருந்தது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ட்ரெண்டிங் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய இந்த கரன்சி கிரிப்டோ கரன்சிக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் அவர்கள் வாழ்வை செழுமையாக்க முடியும். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இப்படி சிரமத்தில் இருந்தால் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை வழிகாட்டி அவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை காட்டக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய உறவுகள் நட்புகள் யாராவது பண கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வழியை காட்டுங்கள். இதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டியதில்லை. வயது வித்தியாசமோ அல்லது அனுபவமின்மையோ பொருளாதாரமோ ஒரு தடையாக இல்லை, முதலீடோ ஒரு தடையாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பிவிசி மெட்டாவில் கொட்டி கிடக்கிறது. டோக்கன் ஃபார்மிங்ல 20 லெவலுக்கு இன்கம் கொடுத்தாங்க, இப்ப சீடு ஃபண்டிங்க்கு 20 லெவலுக்கு இன்கம் தர்றாங்க. 20 லெவல் என்று சொல்லும் பொழுது ஜாமெண்டிக்கல் ப்ரொக்ரஷன், அரித்திமெடிக்கல் ப்ரொக்ரஷன் என்று இரண்டு சொற்றொடர்கள் இருக்கிறது. 2 × 2 × 2 என்று போட்டுக்கொண்டே போனால் அது அரித்திமெடிக்கல் ப்ரொக்ரஷன். அதையே 2 × 2 4 × 4 16+ × 16 256 × 256 என்று போட்டால் அது ஒரு கணக்கு. அப்படித்தான் இந்த வியாபாரத்திலே 20 லெவலுக்கு உங்களுடைய டீம் செல்லும்போது கணக்கு வழக்கற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு கீழே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து தகுதி பார்த்து அனுபவம் பார்த்து அவர்களுடைய முதலீட்டை கணக்கு பார்த்து பார்க்க வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட வயதினராக இருந்தாலும் எந்த விதமான அனுபவம் இல்லாத இருந்தாலும் மிக குறைந்த முதலீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிவிசியிலே அடங்கி இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தன்னிரகமில்லா விளக்கம் அளித்த திரு கண்ணன் அவர்களை கூறியதை போல தினமும் 20 லெவல்ல 2 விதமான வருமானத்தை நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சிகரமாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வருமானம் வந்து கொண்டிருக்கும், அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்கின்ற ஒரு சிறப்பு தன்மையை இந்த பிவிசி மெட்டா நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் மிகச்சிறந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டேனியல் ஜான்சன் அவர்களையும் இந்த வேர்ல்ட் பிளஸிங் ஆர்கனைசேஷன் மூலம் டெலகிராம் நிகழ்வில் நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மைக்கேல் அவர்களுக்கும் தினமும் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க முடியும் என்று கற்பனைக்கும் எட்டாத ஒரு நிகழ்வை நம் முன்னே நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அருமை தலைவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. மிக சிறப்பான அனுபவ கருத்துக்கள். இன்றைக்கு நமது பிவிசி மெட்டா என்பது ட்ரெண்டிங்கான பிசினஸ், இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அழகா சொன்னீங்க. அதே மாதிரியாக இன்னைக்கு உதாரணமாக இன்றைக்கு வருமானம் வேண்டும் ஒவ்வொரு நபர்களுக்குமே, அது தொடர் வருமானமா இருக்க வேண்டும், அதுவும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு பிவிசி மெட்டாவில 100% உண்மையா இருக்கு. இன்றைக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு 2 காலமாக 0.25% இன்றைக்கு படிப்படியாக 10 USD 50 100 தாண்டி இன்றைக்கு நிறைய நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க. 500 1000 USD மேல இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் அழகா கூறுனீங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு நபர்களும் இன்றைக்கு அந்த பிவிசி மெட்டாக்குள்ளாக 20 லெவல் இன்கம் இருக்கு, அந்த 20 பார்ட்னர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தும் பொழுது மிக சிறப்பான வருமான வாய்ப்பு இருக்குங்கிறது அழகா கூறுனீங்க. உங்களுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே, நண்பர்களே, அடுத்ததாக இன்றைக்கு சக்சஸ் ஸ்பீக்கர் வரிசையிலாக இன்றைக்கு மிக சிறந்த ஒரு லீடர், குடும்ப தலைவர் மற்றும் இன்றைக்கு லிமிட் கிரிட்டீரியா 2 முடிச்சிருக்காங்க அற்புதமான அணிக்கு சொந்தக்காரர் நமது கோபால் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா.
வணக்கம் ரமேஷ் ஐயா, மிக சிறப்பு. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சரியான நேரத்துக்கு துவங்கி வைக்கும் ஒரு பார்ட்னர் எங்களுக்கு பிவிசி மெட்டாவில் நீங்கள் கிடைத்ததற்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பிவிசி மெட்டா உறவுகளுக்கும் புதிய நபர்களுக்கும் முதற்கன் வணக்கம். ரொம்ப சிறப்பான திட்ட விளக்கத்தை சொன்ன உடனே அந்த திட்ட விளக்கத்தை ரொம்ப அழகா அவருக்கு வந்து அது அந்த பிளான் எடுக்க எடுக்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட பார்ட்னர் கண்ணனையா மிக தெளிவா அந்த பிளானை வந்து நமக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். அதை விட இன்றைக்கு மேனேஜர் என்று சொல்லக்கூடிய அங்கமுத்தையா அந்த ஷேரிங் கொடுக்கும் போது நமக்கு ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை ஒரு விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிதான் அந்த ஷேரிங் கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பான நமக்கு அவருடைய அனுபவ கருத்துக்களை சொன்னாங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். நண்பர்களே, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அனைவரும் மேக்சிமம் ரெகுலரா மீட்டிங்ல அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் பார்ட்னர்கள் தான் எல்லாரும். இந்த இரவு நிகழ்வுல கலந்து கொள்ளாம அன்றைய இரவு வந்து நீங்க என்னதான் சாப்பிட்டுட்டு படுத்தாலும் ஒரு முழுமை பெறாது அன்றைய இரவு. இந்த இரவு அப்ப என்னன்னா, இந்த நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு கூடிய நிகழ்வு. அந்த 8 மணி நிகழ்வுல உள்ள அட்டன் பண்ணிட்டு உள்ள வந்தாதான், வெளியில வந்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. அந்த நிகழ்வை பொறுப்போடு இன்றைக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த திட்ட உலகத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும் தலைவர்கள் இன்னைக்கு பிளஸிங் ஆர்கனைசேஷன்ல இருந்து அதை சரியா கையாளும் தலைவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லணும். சிறப்பு இன்றைய நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய பார்ட்னர்கள் நீங்க அதிர்ஷ்டசாலிகள். ஒவ்வொரு புதிய நபரும் கொடுத்து வச்சவங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர்கள், இங்க இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்னர்கள், நீங்க போயெல்லாம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க எல்லாமே அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மேல 3 புதிய பார்ட்னர்கள் நாங்க சந்திச்சுட்டு வரோம். ஒரு பார்ட்னரோட சந்திக்கிறோம். சந்திக்கும் போது அவங்க கிட்ட சீடு பண்டிங்ல ஒரு பார்ட்னர் 5000 யூஸ் பிவிசி மெட்டா கொடுத்து அவர் சீட் பார்ட்னர் ஆகுறாங்க. 5000 பிவிசி மெட்டா, அதனுடைய மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அதிகபட்சம் 10,000 ரூபா. அப்ப அடுத்து வந்து அவர் டோக்கன் ஃபார்மிங் பண்றாங்க. அவர்கிட்ட சொல்லும் பொழுது, இந்த 5000 பிவிசி மெட்டா கொடுத்து சீட் பண்டிங் பண்ணும் பொழுது டெய்லி உங்களுக்கு 10 மெட்டா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு பாருங்க வந்துகிட்டு இருக்கு, இது மாதிரிதான் உங்களுக்கு வரும் சொல்லும் போது அவங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. டெய்லி 10 பிவிசி மெட்டா, அந்த 10 பிவிசி மெட்டா டெய்லி வரும் பொழுது 500 நாட்கள் கணக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 மெட்டா உங்களுக்கு வந்து சேரும் உங்க வேலெட்டுக்கு. அப்ப மினிமம் நீங்க 100 பிவிசி மெட்டா வரும் பட்சத்தில் நீங்க வந்து நீங்க ரெடியும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி இந்த வாய்ப்பு அவர் கொடுத்த பார்ட்னருக்கு. இப்போ ஒரு புதிய நபர் சீட் பார்ட்னர் ஆகிறாங்க, அவருக்கு டெய்லி 5000 பிவிசி மெட்டாவை கொடுத்து சீட் பண்ணிங் பண்ணும்போது டெய்லி 10 மெட்டா கிடைக்குது. அதனை அறிமுகப்படுத்திய பார்ட்னருக்கு டெய்லி 2 மெட்டா அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. டெய்லி 2 மெட்டா என்ன சார், ஒரு சீட் பார்ட்னர் உருவாக்குனதுக்கு 2 மெட்டாவா சார்? இதெல்லாம் இன்னைக்கு 2.5 வருஷ காலமா இருக்கக்கூடிய இவ்வளவு பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்னர்களுக்கு யாருக்கும் அந்த இன்கம் கிடையாது. சிஸ்டம் இன்னைக்கு 2.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்கும் போது அவருக்கு ஒரு 5000 பிவிசி மெட்டா கொடுத்து உள்ள வரும்போது மேலே உள்ளவருக்கு 2 பிவிசி மெட்டா. அவருக்கு மட்டுமா, அவருக்கு மேல மொத்தம் 19 பேருக்கும், 20 நபர்களுக்கு இங்க இன்கம், 20 நபர்களுக்கும் இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சீனியர் பார்ட்னர் முடிஞ்ச பின்னாடி அந்த நபரோட பேசிட்டு வந்த பின்னாடி அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் தான் சொன்னேன், நீங்க 20 பார்ட்னர்களை இதே மாதிரி உருவாக்குனீங்கன்னா, 20 நபர்களை உருவாக்குனீங்கன்னா பிவிசி மெட்டாவில் சீடு பண்டிங் அண்ட் டோக்கன் பாமிங், 20 பார்ட்னர்களை உருவாக்கும் போது 5000 மெட்டா வச்சு சீட் பண்டிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு 40 மெட்டா கிடைக்கும். 40 மெட்டா உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னோம். அந்த இடத்துல அவர்கிட்ட பேசின்ற போது நாங்க இந்த அதாவது ஒரு நபர் பிவிசி மெட்டாவில் உள்ள என்டர் ஆகணும். இன்னைக்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் எவ்வளவு வேணாலும் கொடுத்து என்டர் ஆகலாம்.
ஆனா மினிமம்ல நாங்க ஒரு சின்னதா மூணு விஷயம் அவங்ககிட்ட 12,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு சீட் பண்ணிங்க உள்ள வாங்க, அல்லது 20,000 ரூபாய் கொடுத்து சீட் பண்ணி கண்ட டோக்கன் பார்க்கல உள்ள வாங்க, 12,000 கொடுத்து சீட் பண்ணி கண்ட டோக்கன் பார்க்கல உள்ள வாங்க, 56,000 ரூபாய் கொடுத்து சீடு பண்ணி கண்ட டோக்கன் பார்க்கல உள்ள வாங்க. இந்த மூணுக்கும் என்ன கிடைக்குது அப்படிங்கிற பேசி போது அவங்க இத வந்து முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய, அதாவது நிறையனாக்கா ஒரு 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 டாக்டர் அவர் டியூட்டி பாக்குறார், ஈவினிங் வந்து 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் அவர் வந்து பார்ட் டைம் ஒர்க்கா எங்கே ஒரு பக்கம் ஒரு கிளினிக்ல வந்து ஒரு ஒர்க் பண்றார். அவருக்கு சேலரி 30,000 ரூபாய். அந்த 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஒர்க் பண்ற ஒரு டாக்டருக்கு 30,000 ரூபாய். இன்னைக்கு 50,000 ரூபாய் ஒரு நபருக்கு சேலரி கிடைக்குதுனாக்கா 8 மணி நேரம் நீங்க கம்பல்சரி நீங்க எவ்வளவு பெரிய ஆபீஸ்ல இருந்தாலும் ஒர்க் பண்ணாம அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. 1,00,000க்கு மேல வாங்கக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜர் வந்து, பேங்க் மேனேஜர் எல்லாரும் ஊர் அடங்கின பின்னாடி தான் அவர் வீட்டுக்கு போவார். பேங்க் மேனேஜர் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் போவார். இது ஒவ்வொரு நாளும் எதுக்காக சொல்ல வரும்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த பிவிசி மட்டாவில் தன்னுடைய பணியை தொடர்ந்து செயல்படும் பட்சத்தில் நம்மளுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ள முடியும், தன் அணியை அதிகரித்து கொள்ள முடியும், தன் அணியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க முடியும். அப்ப இங்க என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் தன் பணியை சிறப்பாக செயல்படும் போது செயல்பட வைக்கும் பொழுது நமக்கு இங்க பேசிவ் இன்கம் பெறக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான ஒரு இன்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நேற்று இரவு நமது குடும்பத்தலைவர் மைக்கிலேயே பேசுறாங்க, 4 நாள் தான் ஆகுது இன்னைக்கு சீடு பண்டிங்கில் 20 லெவல் இன்கம் வந்து 4 நாள் ஆகுது, இன்னைக்கு 200 PVC மட்டாவை பர் டே 200 PVC மட்டாவை தாண்டிட்டாங்க. ஒரு நாளைக்கு 200 PVC மட்டாவை தாண்டியாச்சு. இது எதனால என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு அணியை உருவாக்கி வைத்ததன் மூலமாக கிடைத்த விஷயம். அப்ப இங்க இருக்கிற பாட்டுகளை நம்ம என்ன சார் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த வணிகம் இந்த உலகம் முழுக்க அனைவருக்கும் சென்றடைய இருக்கிறது, யார் மூலமான யாரு செயல்பட இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக கிடைக்க போகிறது. அப்ப நம்ம என்ன சார் பண்ணோம், நீங்க 20 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த 20 நபர்கள் மூலமாக இன்னைக்கு நமது மேனேஜரையா சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லெவல்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான பார்ட்னர்களை உருவாவாங்க, அவர்களுக்கு புரிதல் வரும் பட்சத்தில் இன்னைக்கு சிறப்பா ஒர்க் பண்ணும் போது உங்களுடைய வருமானம் அளவு கடந்த வருமானமா இருக்குது. இன்னைக்கு சிஸ்டமானது சீடு பண்டிங்லயும் 20 லெவல் இன்கம், டோக்கன் ஃபார்மிங்லயும் இன்னைக்கு 20 லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னைக்கு புதிதா வந்த நண்பர்கள் கொடுத்து வச்சவங்க, அடுத்து புதிதாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களும் கொடுத்து வச்சவங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சீடு பண்டிங் பண்ணும் பொழுது மினிமம்லயே உங்களுக்கு 5,000 PVC மெட்டா உங்களுக்கு ஸ்டேக்கிங்ல வருது. டெய்லி 10 மெட்டா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், டெய்லி 10 மெட்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அழைப்பு கொடுத்த நபரிடம், அழைப்பு கொடுத்த ஒரு பார்ட்னரிடம் முழுமையாக உட்கார்ந்து இன்னமும் திட்ட விளக்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எங்க ஸ்டேக்கிங் எங்க பண்றது சார், நான் 5,000 PVC கொடுத்தது எங்க இருக்கு, டெய்லி எனக்கு 10 மெட்டா வருதுனாரு அது எங்க, அந்த மெட்டா 5,000 PVC மெட்டா கொடுத்தது எங்க இருக்கு, அந்த மெட்டா எங்க, எனக்கு டெய்லி 10 மெட்டா எங்க வருது, இந்த மெட்டா டெய்லி வருது எங்க பாக்குறது, அடுத்து நான் கொடுத்த 500 UST டெய்லி 1 UST எனக்கு வருதுனாங்களே அந்த UST எங்க வருது, 10 UST வந்தோடனே நான் எப்படி ரெடியூம் பண்றது, 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் டெய்லி வித்துட்டு ஆப்ஷன் இருக்குதுங்கிறது எப்ப பாக்குறது என்ன, இதெல்லாம் தெளிவா நீங்க அந்த ப்ராசஸிங் நீங்க உங்க மொபைல்ல நீங்க என்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்க இதை பற்றி விஷயங்களை முழுமையா தெரிந்து கொள்ள விரும்புறீங்களோ தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப அந்த டைம்ல இருந்து என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ள பிவிசி மட்டா குடிக்கொள்ளும். கண்டிப்பா நீங்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, உங்களுடைய வருமானமும் அளவு கடந்த வருமானமும் அதிகரிக்கும். இதான் இன்னைக்கு உள்ள இருக்கு. யார் ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இன்னைக்கு தூக்கம் இல்லாம இன்னைக்கு பிவிசி மட்டம் அவ்வளவு பணியில இருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் இல்லாத ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணமோ இல்லையோ, 20 நபர்களை அறிமுகப்படுத்தணுமோ இல்லையோ, தயவு செஞ்சு இப்ப நீங்க உங்களுடைய முயற்சியை வந்து தீவிரப்படுத்துங்க.
கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான மெட்டா எடுக்க முடியும், அதே சமயத்துல ஆயிரக்கணக்கான யூஎஸ்டி டெய்லி இன்கமா பெற முடியும். இந்த வாய்ப்பு நமக்கு கரெக்டா சரியான டைம் கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை வருகை தந்திருக்கூடிய அனைத்து புதிய நபர்களும் சீனியர் பார்ட்னர்களும் அதாவது இணைந்த பார்ட்னர்களும் பயன்படுத்தின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய நிகழ்வுக்கு சரியா கடவுள் வாழ்த்தை கொடுத்து சிறு சிறப்பா எம்சி பண்ணக்கூடிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் அவரு இன்னைக்கு பிளான் எங்க எங்க நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்த கண்ணனையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். சிறப்பான ஒரு அனுபவ கருத்தை வழங்கி நமது மேனேஜர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த டைம்ல ஒவ்வொரு நாளும் இரவு முழுமைய இந்த நிகழ்வை கலந்து கொண்டாதான் நமக்கு உறக்கம் வரும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இங்க கலந்து கொண்ட அனைத்து பிவிசி மட்டா நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுவோம். நன்றி, நன்றிங்க ரமேஷ்யா, நன்றி. சிறப்பு மிக சிறப்பு, உங்களுடைய அனுபவ கருத்துக்கள் மிக சிறப்பாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கோபாலய்யாவுடைய கருத்துக்கள் பார்க்கும் பொழுது அவருடைய களப்பணியில ஒவ்வொரு நாளும் களப்பணியில் ஈடுபடுவாங்க, அவங்க அந்த இடத்துல நடக்கூடிய விஷயங்கள் நமக்கு பகிர்ந்து கொள்ளுவாங்க. இன்றைக்கு ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்று இன்றைக்கு அவங்க 500 பிவிசி மட்டா வைத்து சீட் பண்ணி செய்து கொள்ளலாம், அதே மாதிரியாக 100 யூஎஸ்டி ஃபார்மிங் செய்யலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரியாக 100 யூஎஸ்டி சீட் பண்ணி செய்தால் அவங்களுக்கு எவ்வளவு மட்டா கிடைக்கிறது, 100 யூஎஸ்டி ஃபார்மிங் செய்தால் என்ன ஒரு அவங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அழகா. அதே மாதிரியாக இன்றைக்கு என்னுடைய அணியில கூட இன்னைக்கு ஒரு நபர் நேரடியாக அறிமுகப்படுத்தி அவர்களும் அந்த 100 யூஎஸ்டியில சீட் பண்ணியும் 100 யூஎஸ்டி டோக்கன் ஃபார்மிங் செய்து நான் இன்னொருத்தருக்கிற பணத்தை யூஎஸ்டி கொடுத்து நம்ம பணம் பண்ணேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த சிறப்பாக அந்த கலப்பணி செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த முயற்சிகள் வரும். அவரும் அவருமே அந்த 20 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லி ஐயா அழகா சொன்னாங்க. அவர்களுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறீங்க. நன்றி. ஓகே நண்பர்களே, இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் காலை 6:55 நிகழ்விலும் இரவு 8 மணி நிகழ்வும் சந்திக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மட்டா நிச்சயம், தினசரி 1 லட்சம் ரூபாய் நிச்சயம் என்று சொல்லி வெளிவருகிறோம். நன்றி, வணக்கம்.